Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல प्रीवियस வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃப்ரண்ட் பேக் மார்க்கிங், ஸ்லீவ் மார்க்கிங், பட்டி கட்டிங் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். நம்ம கட் பண்ணும்போதே பார்த்திருப்பீங்க, நான் பா நெக் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து அதில் சின்ன ஒரு டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதையே ஆல்டர் பண்ணி எப்படி நான் பா நெக்கை வந்து கன்வெர்ட் பண்ணி டிசைன் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுன்ற விருப்பம் வந்துன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேக்கில் வந்து இப்போ 1.5 இன்ச் மார்க் பண்ணி நம்ம அந்த ஷேப் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாடல் பார்த்துருப்பீங்க, பட் அது அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களுக்கு கட் பண்ணும்போதே சொன்னேன், நிறைய வந்து கிளாத் ஷார்ட்டேஜ் இது. ஸோ இங்கே நெக்கு மிடில் வரும்போது 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதால நம்மளால் வந்து அந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியாது. லெங்த்தும் ஸ்லீவோட லெங்க்த்துமே 3/4 அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் அதில் இருக்குது, பட் நான் இந்த மாதிரி பண்ணலை. நார்மலாக நம்ம வந்து அந்த பார்டரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கேன்வாஸ் கூட கொடுக்கல, சிம்பிளாக நெக் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பீஸ் தனியாக வரும், மிடில் பீஸ் கரெக்டாக மிடிலில் வந்துடும். ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக இருக்கிற பீஸ் அந்த நெக் சைடில் கட் பண்ணலாம். அந்த பீஸை எடுத்து வச்சு இதுக்கு தேவையான கிளாத் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதாவது இதை விட அதிகமாக கீழையும் சைட்லையும் அதிகமாக இருக்கணும், மேலே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம ரெண்டு பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாத் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நமக்கு டிசைன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். பட் நம்ம டிசைன் கேட்குறாங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயே நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன். இப்போ இந்த பார்டர் இருக்குல்ல, பார்டரில் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிடலில் ஃபோல்டு இருக்குது, ஸோ அதை நான் கட் பண்ணிட்டேன்னா ரெண்டு பீஸ் கிடச்சிரும். இப்போ வந்து இன்னொரு குட்டி பீஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி மிடில் பீஸையும் ரெடி பண்ணி எடுத்துகிறேன். மிடிலையும் அதே மாதிரி மேலே வந்து ஈவனாக இருக்க மாதிரி இருக்கணும், கீழேயும் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணால் தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். கிளாத் பத்தும் அப்படி இல்லைன்னா கிளாத் ஷார்ட்டேஜ் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஈவனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பா மாதிரி இருக்கலாம், அதை வந்து நான் கொஞ்சம் வளைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்குல்ல, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸ் வேணும் அப்படிங்கிறதால ரெண்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் இருந்த பார்டர் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுத்துட்டோம். இங்கே வந்து நெக்கில் வந்து அடித்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டையுமே வந்து அடித்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம், தையல் போட்டுக்கலாம். அந்த ப்ளூ கிளாத் கிட்ட இருக்கலாம், அது வரைக்கும் தையல் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக தையல் போட்டுட்டு, அதாவது ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டுட்டு அந்த அடிஷ்னல் இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு டர்ன் பண்ணிடலாம். இப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு ஓரத்தையில் போட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னொரு பக்கமாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து மிடில் பீஸ். ஸோ மிடில் பீஸ்க்கு வந்து நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பத்தாது. ஸோ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் ரெண்டும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டோன்னா நமக்கு வந்து அந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு படிமான தையல் வேணால் போட்டுக்கோங்க, பட் நான் போடலை. இதை வந்து அப்படியே பாருங்கள், நல்ல பக்கம் வச்சு அந்த மேலே அந்த நெக்கோட கம்ப்ளீஷன் வருதுல அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ப
இப்போ அடிஷ்னலாக இருக்க பீஸை கட் பண்ணிடுறேன். நாச் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சைடில் போட்டோம்னா அதே மாதிரி படிமான தையல் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதுவும் அடிஷ்னல் பீஸ் தையல் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பாருங்கள், நமக்கு வந்து அந்த ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படியே அடித்து டர்ன் பண்ணிடலாம். நெக்கு கரெக்டாக வித்தெல்லாம் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தையல் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தையல் போட்டு டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அந்த பேட்டர்ன் காட்டினாலும் அந்த மாதிரியும் நம்ம போடலாம். நான் சொன்ன மாதிரி கிளாத் ரொம்ப ஷார்ட்டேஜ், நம்ம கிராஸ் பீஸ் எல்லாம் பெருசாக எடுக்க முடியாது. சாரியும் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல, வெறும் ப்ளவுஸ் பீஸ் அப்படின்னும் போது நம்ம எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ணணும். ஸோ இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ எந்த பீஸுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி எதனா டிசைன் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற பீஸ் வச்சு தான் நான் பைப்பிங் கொடுத்தேன். அந்தளவுக்கு கிளாத் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளாத் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நம்ம டிசைன் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிடுறது தான் பெஸ்ட். ஏன்னா இது ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடிஷ்னல் கிளாத் நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணனா பரவாயில்ல, இல்லை சாரீ கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாச் போட்டுட்டு இப்போ படிமான தையல் போடுறேன். படிமான தையல் போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஸோ படிமான தையல் போட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து ஓரத்தையல், ஓரத்தையல் வந்து ரொம்ப ஓரமாக போடணுன்னு அவசியம் இல்லை. கால் இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். ரொம்ப ஓரமாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் கால் இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ அந்த தையல் போட்ட உடனே தான் நமக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ நம்ம தையல் போடும்போதே பாருங்கள், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறேன். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து லைனிங் பீஸு அதுக்கப்புறம் மெயின் பீஸ் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தையல் போடுங்க. இப்போ தையல் போட்டு ஷேப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு டெய்லரிங் தெரியும் பட் டிசைன் தெரியாது அப்படின்னே யோசிச்சுட்ருப்போம். டிசைன் எல்லாம் வந்து நம்ம கண்ணில் பார்த்து பண்ணுறது தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது செட் ஆகுமா, இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். அது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணியாச்சு. அடிஷ்னல் பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. அந்த ஷேப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அந்த கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும், அதுக்கு முன்னால் இதில் வந்து நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பைப்பிங் நான் சொன்ன மாதிரி உள்ளேருந்து கிளாத் கட் பண்ணோம்ல, அதுலேருந்து தான் நம்ம பைப்பிங் ரெடி பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நான் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அப்படியே வச்சு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணும், நான் கொஞ்சம் பெருசாக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி அப்படியே நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பைப்பிங் ரெடி ஆகிடும். இதெல்லாம் த்ரெட் பைப்பிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பட் இதுவே நமக்கு வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே போதும். இதே மாதிரி இன்னொரு பக்கத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிடில் பீஸுக்கும் வந்து நான் அதே மாதிரி பைப்பிங் கொடுத்துட்டேன், கொடுத்து தையல் போடுறேன். ஸோ இப்போ இப்படியே வச்சு நம்ம தச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும்ல, கால் இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. கால் இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு போடும்போது பெரிய தையலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன தையலாக மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு கரெக்டாக வரல அப்படின்னா திரும்பி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பெரிய தையலாக போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம், இன்னொரு பக்கமும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு மிடில் பீஸ் வச்சு முடித்தோன்னா நம்மளோட டிசைன் வந்து சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ப்ளவுஸ் டிசைன் போடுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்.
சோ இப்போ வந்து மிடில் பீஸ் சோ மிடில் பீஸையும் கரெக்ட்டா வெச்சு தையல் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க மெஷர்மென்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு போடிங்க அப்படினா உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லாம நீட்டா வந்துரும் நாம அடிஷனலா ஜாயின் பண்றோம்ன்றதால அங்கங்க லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணினா தான் பிரிஞ்சு வரது அப்படி இல்லனா பிரிய ஆரம்பிச்சிடும் சோ கரெக்ட்டா அந்த மிடில் மிடில்ல இருக்கா அப்படினு பாத்துக்கணும் சோ இப்போ வந்து ஒரு லேஸ் வெச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் সিলவர் லேஸ் வெச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் எவ்வளவு தேவையா அதை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிஸ்டர்பா இருக்காது சோ சும்மா ஒரு மெஷர் வெச்சு சுத்தி எடுத்துட்டேன் எடுத்து அந்த ப்ளூ ஒரு சின்ன லைன் தெரியற மாதிரி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம அந்த সিলவர் லேஸ் வைக்கும்போது அந்த ப்ளூமே நமக்கு ஒரு பைப்பிங் மாதிரி அழகா இருக்கும் சோ நம்ம கம்ப்ளீட் பண்ண அப்புறம் பார்க்கலாம் இந்த லேஸ் எல்லாம் வைக்கும்போது பாருங்க அப்படியே ஃப்ரீயா விட்டு வைங்க சோ அதுவே டர்ன் ஆகி வரும் இது வந்து பாம்பு லேஸ்னு சொல்வாங்க இந்த மாதிரி லேஸ் எல்லாம் நீங்க வாங்கி வச்சிட்டீங்கனா உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்றதுக்குமே இது கன்வீனியன்ட்டா இருக்கும் என்ன ஷேப் பண்ணனாலும் ஈஸியா பண்ணலாம் ஒரு சில லேஸ் எல்லாம் ஃபோல்டே ஆகாது நம்ம தெரியாம வாங்கி வச்சிட்டு வேஸ்ட் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி பாம்பு லேஸ் மாதிரி இருக்கிற லேஸ் வந்து வளைஞ்சு வருதா அப்படினு பார்த்து செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க சோ இதெல்லாம் வந்து நல்லாவே நமக்கு யூஸ் ஆகும் அதனால இதெல்லாம் பண்டலாவே வாங்கி வச்சுக்கோங்க சோ இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னோ தையல் போட்டோம் அப்படினா நமக்கு வந்து அந்த neck design வந்து அழகா கம்ப்ளீட் ஆயிடும் சோ இதோட சேர்த்து இந்த ப்ளவுஸோட थर्ड பார்ட் பாத்துறோம் ஃபர்ஸ்ட் வந்து கட்டிங் காட்டنا நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணலாம்னு காட்டنا அதுக்கு அப்புறம் வந்து neck design காட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அத ஸ்டிச்சிங் எல்லாமே பார்க்கலாம் சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்